தமிழ்ல ஒரு அழகான பழமொழி. அதாவது அடுத்தவங்களை பத்தி பேசுன அரை மணி நேரம் ஆனாலும் சில பேர் உட்காந்து கேட்பான், ஊரான் பிரச்சனையா உட்காந்து பேசுனான், ஓன் பிரச்சனை என்ன அப்புறம் பாக்கலான்ட்டான். அதாவது அடுத்தவன் கதை அப்படின்னா அத மணிக்கணக்கா பேசுறதுக்கு பல பேர் தயாரா இருக்கிறாங்க. அவர் அப்படியா, அந்த இவர் இப்படியா, அந்த ஆள் அப்படி இப்படி, ஏதாவது இன்னொருத்தர் கதை சொன்னா சுவாரஸ்யமா கேள்வி உட்காந்துருப்பாங்க. தன்னுடைய விஷயம் அப்படின்னு வந்தா விட்டு, அதை பத்தி ஒண்ணு இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுடு அப்படிங்கிறாங்க. இந்த மனோபாவம் சரியா? இப்போ நம்ம கிட்ட வந்து யாரையோ பத்தி ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், நாம அதை என்கரேஜ் பண்றோமா டிஸ்கரேஜ் பண்றோமா? மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க. நம்ம கிட்ட வந்து யாரோ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், சார் அவர் அயோக்கியம், சார் அவன் திருட்டு பய, சார் இந்த மாதிரி அவன் வந்து கெட்டவன் நல்லவன் இல்ல, ஏதாவது அவருடைய கேரக்டரை பத்தி இல்ல அவருடைய பிஹேவியரை பத்தி ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கிறார். நம்ம ஒண்ணு என்ன சொல்லணும், நாம அதை கேட்க விரும்பலேன்னு அதை கட் பண்றோமா? இது எனக்கு வேண்டாத பிரச்சனை, எனக்கு அவரை தெரிஞ்சு இப்ப ஒண்ணு ஆக போறதில்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லவர், எனக்கும் அவருக்கு இருக்க உறவு முறை சீரா தான் இருக்கு, நீங்க இதெல்லாம் அனாவசியமா பேச வேண்டாம். இப்படி யாரையாவது நாம கட் பண்றோமா? கேட்கறோம், பரவாயில்ல சொல்லிட்டு, யார பத்தியாவது யாராவது சொன்னா கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது சரியா தவறா, இதை எப்படி நிறுத்துறது? ஒரு பிரச்சனை, ஒரு இது மாதிரி செய்தி வரும்போது அதுக்கு எந்த ஸ்கேல், அளவுக்கோல் என்ன வச்சுக்கிறது? அழகான ஒரு சம்பவம் நான் படிச்சேன், ஒரு நல்ல கதை படிச்சேன். ஒரு சன்னியாசி, ஒரு ஞானி, குரு இல்ல, எல்லா சன்னியாசி இப்ப ஞானியா இருக்கிறது இல்லை, அதனால இது சன்னியாசி ஞானி ரெண்டு சேர்த்து வச்சுக்கோ. அவர் உட்கார்ந்துருந்தார், அவர்கிட்ட ஒருத்தர் வந்து பயபக்தியா கையை கட்டி, குருவே உங்க சிஷ்யனை பத்தி ஒரு செய்தி உங்களை சொல்லணும், முக்கியமா சொல்லணும், உங்க சிஷ்யனை பத்தின ஒரு நியூஸ், ஒரு தகவல் அப்படின்னா. மற்ற குருவா இருந்தா என்ன 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 அப்படின்னு ஆவலா கேட்பாங்கல்ல. அவர் சொன்னாரு, ஒரு நிமிஷம், இப்ப நீ ஒரு செய்தி சொல்லப்படியே, அத நீயா கண்டுபிடிச்சு உன் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட செய்தியா, இல்ல யாரோ சொன்ன செய்தியா, யாரோ சொன்னதுக்கு சொன்னதுக்கு சொன்னதுக்குன்னு வர செய்தியா, அதாவது நேரடி தகவலா அல்லது தொலை தொடர்பு தகவலா, மாறி 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 உனக்கு வந்ததா, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா இல்லையா, இல்ல முதல்ல சொல்லிடு அப்படின்னா. சொன்னா, இல்ல குருவே நான் என் கண்ணால பாக்கல, உங்க சிஷ்யனை பத்தி இப்படி பேசிக்கிட்டாங்க, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இப்படி எனக்கு வந்த செய்தி அப்படின்னா. ஓ சரி, அப்போ இப்ப நீ என்ன சொல்ல போற செய்தி கண்ணார நீ கண்ட ஒரு உண்மை அல்ல இல்லையா, அது யாரோ சொன்னது உனக்கு. சரி, இப்ப அடுத்த கேள்வி கேட்கறேன், என்ன அந்த செய்தி? என்னுடைய சீடனை பற்றிய செய்தின்னு சொல்றேன், அந்த செய்தி நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? அடுத்த அளவுக்கு, குருவே அது உண்மையிலேயே ஒரு கெட்ட செய்தி தான், உங்க சிஷ்யனை பற்றிய நல்ல செய்தி இல்ல, உங்க சிஷ்யனை பற்றிய ஒரு கெட்ட செய்தி. ஓ, அப்போ உனக்கு நிஜமானே உண்மையா பொய்யான்னு தெரியாத, அதாவது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தகவல் இல்லாத ஒரு விஷயம், அதுவும் என் சிஷ்யனை பற்றிய நல்ல செய்தி இல்ல கெட்ட செய்தி. இப்ப ரெண்டு அளவு முடிஞ்சு போச்சு. மூணாவது அவன் கேட்டார், என்னன்னா, அதை தெரிந்து கொள்வதால எனக்கு வருத்தம் வருமா மகிழ்ச்சி வருமா? கண்டிப்பா உங்களுக்கு வருத்தம் தான் வரும், நம்ம சிஷ்யம் இப்படி இருக்கிறானேன்னு நீங்க நினைச்சு பார்த்தா ரொம்ப வருத்தத்தை உண்டு பண்ணணும், ஒரு துணி கூட உங்களுக்கு மகிழ்ச்சி வராது. அந்த குரு மூணையும் தொகுத்தார், இது உண்மையா பொய்யா என்று உனக்கு தெரியாத, நேரடியாக உன்னால் கண்டறியப்படாத ஒரு செய்தி, அதுவும் என் சீடனை பற்றிய கெட்ட செய்தி, மூன்றாவது அதை கேட்டால் எனக்கு மகிழ்ச்சி வராது வருத்தம் வரும். ஏப்பா, உண்மையா பொய்யா என்று தெரியாத ஒரு கெட்ட செய்தியை கேட்டால் வருத்தம் வரக்கூடிய செய்தியை நான் கேட்டுத்தான் என்ன ஆக போகிறது? எட்ட காலி பண்ணுங்க. இப்படி யாராவது ஒரு செய்தி சொல்ல வரும்போது நாம ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டவங்க பேசுறோமா? இப்ப நீங்க சொல்ல போறீங்க சார், இந்த செய்தி நிஜமாவே உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் எத்தனை பேரை பத்தி தவறான செய்தியை சொல்றாங்க தெரியுங்களா? ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அது அது உண்மை இல்லைன்னு தெரியுது, அவங்க அவங்களுடைய அந்த தரத்தை நம்ம கீழே இறக்கிட்டமே திரும்ப எடுத்து நிறுத்த முடியுமா? நமக்கு தெரியாத செய்திய, ஒருவரை பத்தி தெரியாத விஷயத்த இன்னொருத்தட்ட நான் குசாம பேசுறமே, நாம யாரோ எங்கேயோ சொன்னது எப்படியோ காத்து வாக்குல மிதந்து வந்த செய்தி எல்லாம் போய் நம்ம சொல்லிட்டு போறோமே, அவங்கள பத்தி அந்த அபிப்பிராயத்தை இன்னொருத்த மனசுல கெடுத்துட்டு போறமே. ஒரு பொண்ணை பத்தி ஒருத்தர் கேட்கிறார், நமக்கு எவனோ சொல்லிருக்கான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி சார், ஒரு டைப் அப்படின்னு, நம்ம ஒன்னே ரெண்டு பேருக்கு சொல்லிட்டோம், உண்மையா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, எந்த விதமான கெட்ட டைப்பும் கிடையாது, கல்யாணம் நின்று போச்சு, நம்மால ஆன காரியம். ரெண்டு வருஷம் கழிச்சு நமக்கே தெரியுது அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுங்கிற விவரம் தெரியுது. இப்ப கல்யாணத்துக்கு நடத்த முடியுமா? பழைய வீட்டுல போய் சொல்ல முடியுமா? அவன் கல்யாணம் பண்ணி புள்ளி பெற்றுட்டா, இப்ப அவன் வீட்டுல போய் சொல்ல முடியுமா நாளைக்கு தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு? உங்களுக்கு
நேரடியாக தெரிய வராத எந்த செய்தியையும், உண்மையா பொய்யா என்று தெரியாத செய்தியையும், இன்னொருவரை பற்றிய செய்தியையும் சொல்லுவது நல்ல பழக்கம் அல்ல. நம்ம கிட்ட யாராவது சொல்லும் போது கேட்கணும், இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா, உனக்கு ஸ்ட்ரெயிட்டா தெரியுமா, நீ கண்ணால கண்டு இந்த உண்மையை கண்டுபிடிச்சியா, இல்ல இல்ல அப்படியே அதை பேசிட்டு இருக்கிற. உண்மையா பொய்யா என்று தெரியாத ஒரு செய்தியை, அதிலும் கெட்ட செய்தி, நல்ல செய்தியா இருந்தவன் தப்பு கிடையாது, அவர் ரொம்ப பெரிய வள்ளலாம், ரொம்ப நேர்மையானவரா, எப்படி ஏதாவது நல்ல செய்தியா இருந்தா நாளைக்கே அது தப்பா போனா கூட பெரிய நஷ்டமும் கஷ்டமும் ஒன்றும் பெருசா கிடையாது. இப்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தோம், அது இல்லாம போச்சு, இப்ப என்ன பண்றது, போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுட்டு போலாம். கெட்ட செய்திய தன் உண்மை அறியாத கெட்ட செய்திய கேட்டா மனசுக்கு வருத்தம் வரக்கூடிய ஒரு செய்தி, இதை கேட்டு என்ன போகுது. நான் இப்ப உங்களுக்கு இந்த கதையை விளையாட்டா சொல்லல, இது வந்து ஒரு அருமையான ஸ்கேல், யாரோடு உரையாடல் நிகழ்த்தும் போதும் நாம் வளர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான கருவி இந்த கருவி. இது எதுக்கு சொல்றேன், பஸ்ல, ரயில்ல, விமானத்துல பல இடங்கள்ல நான் காத்துக்கிட்டு இருக்கும் போது பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, கான்வர்சேஷன், உரையாடல் நடக்குதுங்க, வெட்டி அரட்டல், ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, யாருக்கும் நன்மை இல்ல. இப்ப நான் ஏன் நன்மை இல்லைன்னு சொல்லட்டுமா, நீங்க யாரோ ஒருத்தரை பத்தி ஒரு தவறான தகவல் உங்க மனசுல வாங்கி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இது எவ்வளவு ஆழமான பிரச்சனை பாருங்க. ஒரு கற்பழிப்பு அப்படிங்கிற ஒரு கருத்தை வாங்கி மனசுல நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த தப்பை நீங்க பண்ணிடுவீங்க, நம்புவீங்களா? ஏன்னா அது போட்டோகிராபி மாதிரி மைண்ட்ல போய் உட்காந்துருச்சு அந்த காட்சி. சில பேர் சுவாரஸ்யமா வர்ணிப்பான் அந்த விஷயத்தை எல்லாம், நாம அப்படியே ஆன உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். இவன் வர்ணிச்சதை போட்டோ எடுத்து மைண்ட் உள்ள போட்டுக்கிச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது உங்களை அறியாமையே நீங்க அதை தப்பு பண்ணிடுவீங்க. தேவையில்லாத முறையற்ற ஒரு தகவலை வாங்கி மனசுக்குள்ள போட்டு வச்சிருந்தா நம்ம மனசு அதை போட்டோகிராபிக் மைண்ட்னு பேர், அப்படியே படம் எடுத்து வச்சுக்கோம், சும்மா இருக்காது, அப்பப்போ ரீப்ளே பண்ணி பார்க்கும், அதை திரும்ப 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 ஓட்டி ஓட்டி பார்க்கும். நாளைக்கு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது அந்த தப்பை நம்மள பண்ண வச்சிடும். தொடர்ந்து கொலை பற்றிய செய்தியவே ஒருத்தன் ஆசை ஆசையா கேட்டுட்டு தான் வச்சுங்க, என்னைக்காவது அவன் கொலை பண்ணிடுவான். ஏன்டான்னா அந்த கொலை பற்றிய செய்தியை உள்ள ஓடி 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 அதே மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நாம இதை செஞ்சா என்னன்னு துணி போயிடும், செஞ்சிருவான். அதனாலதான் பழைய காலத்துல சொன்னாங்க, நல்லவரோடு இணங்கி இரு, நல்ல செய்திகளையே கேள், நல்ல எண்ணங்களையே ஏற்படுத்திக்கொள், நல்லாரோடு இணங்கி இரு, நல்லார் பேச்சை கேட்பதும் நன்றேன்னு எழுதி வச்சாங்க நீதி நூல்கள்ல. எனவே யார் நம்மிடத்தில் வந்து எந்த உரையாடலை நிகழ்த்தினாலும் அந்த உரையாடல்கள் உண்மையா பொய்யா, அவை நல்லதா கெட்டதா, நாம் அதன் மூலம் வருத்தம் அடைய போகிறோமா மகிழ்ச்சி அடைய போகிறோமா, தயவு செய்து இது வந்து ஒரு அருமையான ஸ்கேல். எல்லாத்தையும் எடுத்து பாக்கிறோம் இல்ல, நமக்கு ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா இது கோல்டு 8 கிராம் அப்படின்னா 8 கிராம் இருக்கா, நிறுத்து பாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இன்னொருவரை பற்றிய தகவல் வருகிற போதும் நிறுத்து பார்த்து வாங்குங்கள். ஒரு ரொட்டி 450 கிராம் போட்டிருந்தா 450 கிராமா ஏமாத்துறான் சார், எவ்வளவு தூரம் நிறுத்து பார்க்காம வாங்கிட்டோமே அப்படிங்கிறோம். இந்த மாதிரி தகவல்களை நிறுத்து பார்க்காமல் வாங்குகிறோமே, நியாயமா? கொஞ்சம் யோசியுங்கள். இந்த ஒரு செய்தியை நாம் உணர்ந்து கொண்டு விட்டால் வாழ்வு ஒளிவுடையதாக இருக்கும்.